ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஐசிசியில் உள்ள சிலபஸ் அண்டு எப்படி நம்ம படிக்க போகிறோம், எவ்வளோ மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்க, அது வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வருஷம் ஏஐசிசி நடத்துகிற எக்ஸாம்ஸில் வந்து இந்த வருஷம் 2023 யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் நடத்துகிறாங்க. அக்டோபர் 7 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 150 கொஸ்டின் வந்து இருக்கும். இது வரைக்கும் 2020 வரைக்கும் நடந்ததில் வந்து 100 கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஆனால் 2021லேருந்து 150 கொஸ்டினாக கொண்டு வந்துட்டாங்க. இதில் டோட்டல் சீட்டு பார்த்தோம் அப்படின்னா 325 சீட் வந்து இருக்கும். அந்த 325 225 வந்து ஃபுல் டைம், பேலன்ஸ் வந்து 100 உள்ளது வந்து பார்ட் டைம் அப்படின்னு. ஃபுல் டைம் 225 சீட்டு, பார்ட் டைம் வந்து 100 சீட் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இந்த சென்டர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, மூணு இடத்துல வந்து நடத்துகிறாங்க. ஒன்று சென்னை, அடுத்து கோயம்புத்தூர், அண்ணா மதுரை. நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்பே வந்து ஆப்ஷன் கேட்குவாங்க, இங்கே சென்னையில் போடுறீங்களா, மதுரையில் போடுறீங்களா, இல்லை கோயம்புத்தூரில் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சென்னையில் 325 சீட்டு அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி மதுரையிலையும் 325 இருக்கும், கோயம்புத்தூர்லையும் 325 இருக்கும். அதில் நீங்கள் ஃபுல் டைமாக பார்ட் டைமா, ஃபுல் டைம் அப்படின்னா எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க. அதே பார்ட் டைம்னா நான் லோக்கலில் தான் இருக்கேன், நான் வந்து போயிட்டு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நீங்கள் பார்ட் டைம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவங்க நம்பர் வந்து சொல்லிடுவாங்க, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் இன்றைக்கி வந்து அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து பிரித்து ஒரு ஒரு நாள் வந்து அட்மிஷன் போட்டுருவாங்க. அட்மிஷன் போடுறப்ப நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட், நம்ம வந்து டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். மஸ்ட்டு டிசி, டிசி இல்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆனாலுமே டிசி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அட்மிஷன் நாங்கள் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போயே நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் மஸ்ட்டு, அது வந்து கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. ரீஃபண்டபிள் அமௌண்ட் நம்ம போய் ஜாயின் பண்ணுறப்ப 3000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3000 வந்து நீங்கள் எப்போ முடிச்சுட்டு வெளில வரீங்களோ கண்டிப்பாக அந்த 3000 வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாஸ்புக் அக்கௌண்ட், பாஸ்புக்லாம் இருக்குல்ல அது வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்து திரும்பி நம்ம பாஸ்புக் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும், அதனால் அது ரொம்ப மஸ்ட்டு. அந்த கொஸ்டின் டைப், கொஸ்டின் டைப் அப்படிங்கிறப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம்னா சயின்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியாகிரஃபி அண்ட் சிசாட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். சயின்ஸில் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், ஹெமிஸ்ட்ரி, பயாலஜி. இல்லை எனக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும், ஹெமிஸ்ட்ரி வராது அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஹெமிஸ்ட்ரி தான் வரும் அப்படின்னா ஹெமிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கோங்க. ஓரளவு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லாம் இருக்குல்ல, 6th டென்த்து வரைக்கும் உள்ள புக்ஸ்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி வந்து யூபிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக லக்ஷ்மிகாந்த் வச்சுருப்பீங்க. லக்ஷ்மிகாந்தை வந்து மெயின் டாபிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டிபிஎஸ்பி, இந்த மாதிரி உள்ள மெயின் டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படின்ட்டு லக்ஷ்மிகாந்த் இல்லை அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ் வந்து நெட்லேயே எல்லாமே இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கொஸ்டின் வரும். பாலிட்டிலேருந்து 25 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும், 25 மினிமம் தான், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் வரலாம். அதே மாதிரி ஜியாகிரஃபிங்கிறப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் இருக்குல்ல அந்த ஜியாகிரஃபி வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்ஸில் 6th 10th வரைக்கும். அதே ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் இந்தியா. மெடிவல்ங்கிறது மார்க்கு ஒரு 2-3 கொஸ்டின் தான் வரும். அதே ஏன்ஷியன்ட்டு மாடர்ன் இந்தியான்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் தனியாகவே 10-15 கொஸ்டின், மாடர்ன் இந்தியாவில் 15 கொஸ்டினுக்கு மேலே தான் வரும். அடுத்து சிசாட், சிசாட்டுங்கிறது வந்து யூபிஎஸ்சியில் நம்ம ஆஃப்டர்நூன் எழுதுகிற எக்ஸாம் தான் சிசாட். சிசாட்டில் வந்து எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் வராது அப்படின்னா நீங்கள் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்புறம் ஆப்டிடியூட்லாம் வந்து கூகுளிலே போட்டால் வரும், அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஏஐசிசியோடு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி வேறு ஏதாவது எனக்கு ஆப்டிடியூடாக இருக்கட்டும், இல்லை லாஜிக்கல் ரீசனிங்காக சிசாட் சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணால் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன். முக்கியமாக இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 150 கொஸ்டின், 150 கொஸ்டினில் நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. யூபிஎஸ்சி சம்மந்தமாக எழுதுகிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கும், ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள், யோசிச்சு அட்டன் பண்ணுங்கள். 150 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 கொஸ்டின் கிட்டே நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா நம்ம சேஃப் தான். எல்லாருமே இதில் முக்கியமானது என்னென்னா நம்ம ரிசல்ட் வர்றது வந்ததுக்கப்புறம் நம்ம செலக்ட் ஆகிறோமா இல்லையா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி நம்ம போய் அட்டன் பண்ணுவோம், அட்மிஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கணும். அட்மிஷன் போடுறப்ப அது நம்ம லக்கு தான், சில பேர் வந்திருப்பாங்க, சில பேர் வராமல் இருப்பாங்க. வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வராமல் இருப்பாங்க சில பேர். போன டைமில் வந்து எனக்கு கிடைக்காது, நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராமல் இருந்ததுனால பின்னாடி உள்ள எல்லாருக்குமே கிடச்சிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன நடந்தாலும் அட்மிஷன் போய் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
டவுட் எல்லாருக்குமே இருக்குது வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குமா இல்லை தமிழில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்க இந்த எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸே இங்கிலீஷில் தான், தமிழுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அதனால் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்னால் ரொம்ப டஃப்பாகலாம் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, நீங்கள் போக போக உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். அதனால் இங்கிலீஷில் தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும், அதனால் இங்கிலீஷில் படிக்கிங்க. அதெல்லாம் வந்து நான் எப்படி யோசிச்சனோ, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சனோ, அப்போ எனக்கு எல்லா டவுட்டும் இருந்துச்சுலாம் அந்த டவுட்ஸ் தான் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கலாம், ஸோ இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.